இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் கம்பெனில இருந்து தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நீங்க வீட்ல இருந்தபடியே பண்ணலாம். அண்ட் பேசிக்கா பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு உங்களுக்கு லீவ் கொடுத்துருவாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ஜாப் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தாங்க இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் தாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு போட்டி ரொம்ப கம்மி தாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சதர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். அண்ட் இந்த ஜாப்க்கு படிப்பு வந்து முக்கியம் கிடையாது. இங்கே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகே, இது என்ன ஜாப் அண்ட் இந்த ஜாப் நமக்கு எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் சொல்லியிருக்காங்க, இப்படி இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலீனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த ஜாப் பத்தின டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் ஒன்று பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனல்ல கிஃப்ட்அவே வந்து கொடுக்க போறோம். எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 15,000 ருபீஸ் கிஃப்ட்அவேவா கொடுக்க போறோம். எவ்வளோ பேருக்குன்னு பாத்தீங்கன்னா 15%க்கு இந்த 15,000 ருபீஸ் கிஃப்ட்அவேவா கொடுக்க போறோம். ஒரு பர்சனுக்கு பாத்தீங்கன்னா 1,000 ருபீஸ் கொடுக்க போறோம். டோட்டலா பாத்தீங்கன்னா 15,000 ருபீஸ் வரும். ஸோ இந்த 15,000 ருபீஸை நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் வந்து போட்டிருக்கணும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் வந்து போட்டுக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். இந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்களும் இந்த கிஃப்ட்அவேல வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்களும் இப்போவே இந்த கிஃப்ட்அவேல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கிஃப்ட்அவே வின்னர் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த ஜாப் நமக்கு எங்கேருந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிலிவர்லேருந்து தான் சொல்லியிருக்காங்க. யூனிலிவர் மூலிமா தான் நம்மளை இந்த ஜாப்க்கு வந்து ரெக்யூர் பண்ணுறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டில் இருந்தபடியே தான் இந்த ஜாப்பை நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா பேஸ்ட் கம்பெனி தான். கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா யூனிலிவர் தான். யூனிலிவரில் இருந்து தான் இந்த ஜாப் நமக்கு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் ஜாப் தான், பட் இருந்தாலுமே இந்த ஜாப்பை நீங்கள் பெர்மனண்டாக நிரந்தரமாக உங்களோட வீட்டில் இருந்துகிட்டே பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1,000 வேகன்ஸிக்கு மேலேயே சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப்க்கு தான் நம்மளை வந்து கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th டிப்ளமா, எனி டிகிரி, இப்படி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நீங்கள் 58,000 மேலேயே ஏர்ன் பண்ண முடியும். அப்படி ஒரு எபிலிட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 20K-லேருந்து 24K இந்த ரேஞ்சுக்குள்ளாடி தருவாங்க. அதாவது 20,000-லேருந்து 24,000 வரைக்கும் கொடுப்பாங்க. போக போக உங்களுக்கு அதிக சேலரி வந்து கொடுப்பாங்க. போக போக பார்த்தீங்கன்னா 58K மேலேயே கொடுப்பாங்க. அதாவது 58,000 மேலேயே சேலரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு யார் யார் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தையும் சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணலாம். அனைத்து மாவட்டத்தையும் சேர்ந்தவங்களுக்கும் இந்த ஜாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற ஜாப் அப்ளை லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் யுனிலிவரோட ஆஃபிஷியல் வெப்சைட். இந்த பேஜ் மூலிமா தான் நம்ம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஜாப்க்கு நீங்கள் மொபைலில் இருந்தும் அப்ளை பண்ணலாம், லேப்டாப்பில் இருந்தும் அப்ளை பண்ணலாம். பட் ஸ்பீடாக அப்ளை பண்ணணும்னா லேப்டாப்பில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஸ்பீடாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதில் பாருங்கள், கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்க்கு தான் நம்மளை வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்பை நீங்கள் ஃபுல் டைமாக பார்த்துக்கலாம். அண்ட் ஜாப் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ரீஜனல் ஆஃபீஸில் இருந்து தான் சொல்லியிருக்காங்க. டெல்லி ஹெட் ஆஃபீஸில் இருந்து தான் இந்த ஜாப் நமக்கு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஜாப்பை நீங்கள் ரிமோட்டாக எங்கிருந்து வேணாலும் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரிமோட். அதாவது இந்தியன்ஸ் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்து வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். அண்ட் அதுபோக சப்போஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிக ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் அடுத்து பாருங்கள், நீங்கள் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டீசன்ட், அதாவது ஓரளவு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். அண்ட் அதுபோக லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக் இங்கிலீஷ் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். இப்போது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் அதுபோக கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். ஸோ இது தெரிஞ்சாலே நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம், அப்ளை மேனுவலி, யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன், இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மேனுவலாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை மேனுவலி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். ஆர் அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ரெஸ்யூமை அப்லோட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணலாம். ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் சைன்இன் பண்ண கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ஜாப்க்கு புதுசு அப்படிங்கிறதுனால க்ரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து பாஸ்வேர்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் இந்த யுனிலிவர் ஜாப்க்காகவே ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்ட் மினிமம் 8 கேரக்டர்ஸ் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. அதில் கம்பல்சரி நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த யுனிலிவர் ஜாப்க்காகவே ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். தென் மறுபடியும் அதே பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தென் மறுபடியும் வெளியே வந்துட்டு சைன்இன் பண்ணலாம். நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணணும். தென் உங்களை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது உங்களோட ஜெண்டர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த சப்மிட் பட்டனை டச் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்ச 4 to 5 டேஸில் அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதாவது இந்த ஜாப்க்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பேட்ச் பேட்சாக உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 4 to 5 டேஸில் நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. யுனிலிவர் மாதிரியான இந்த ஒரு கம்பெனியில் ரிமோட்டபிளாக லைஃப் லாங்காக இப்படி ஒரு ஜாப் கிடைக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு வாய்ப்பு தாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லோருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா
உடனடியாக அப்ளை பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க.